ரெண்டு மிசைல்ஸால் தாக்கப்பட்ட KAL-007 கொரியன் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஃப்ளைட் வந்து 35,000 அடியிலேருந்து கீழே விழுந்துருது. அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்ஸை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் யார் செஞ்சாங்க, ஏன் அப்படி செஞ்சாங்கன்றது தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அமெரிக்காவுக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் நடுவில் கோல்டு வார் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யுஎஸ்லேருந்து கிளம்புற எல்லா ஃப்ளைட்டுமே வந்து ரஷ்யாவை தாண்டி தான் ஏஷியாக்குள்ளே போய் ஆகணும். அதனால் அந்த ரூட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா KAL-007 கொரியன் ஏர்லைன்ஸ் நியூயார்க்லேருந்து சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல நோக்கி புறப்படுது. அந்த ஃப்ளைட்டோட ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்லேருந்து ஆங்கரேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் ரீஃபியூவல் பண்ணிவிட்டு ரஷ்யா பக்கமாக திரும்பி அங்கேருந்து சியோலுக்கு போகும். இதுதான் அதோடைய ரூட். நார்மலாக கிளம்புற மாதிரியே வந்து 1 செப்டம்பர் 1983 அன்னைக்கும் ஆங்கரேஜ்லேருந்து ரீஃபியூவல் பண்ணிவிட்டு இந்த KAL-007 சியோலை நோக்கி புறப்படுது. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் அண்ட் கோ பைலட் தான் வந்து இந்த ஃப்ளைட்டில் இன்றைக்கி இருக்காங்க. டோக்கியோ ஏர்ஸ்பேஸ் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு ரேடாரில் ட்ராக் பண்ணுறது கஷ்டமாயிடும். இந்த மாதிரி ரேடாரால் ட்ராக் பண்ண முடியாத ஒரு ஜோனில் வந்து ஒரு ஃப்ளைட் பறக்குது அப்படின்னா அப்போ வந்து வே பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்தோமா, பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சிக்கு போனோமா அப்படின்னு ட்ராக் பண்ணுற மாதிரி வெறும் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வே பாயிண்ட். அதே மாதிரி சிஸ்டம் தான் KAL-007 வந்து அன்றைக்கி வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. கிளம்பும் போது அந்த ரூட்டோடைய வே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க பைலட்ஸ். ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்புது. கிளம்பிட 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட முதல் வே பாயிண்ட்டான பெத்தல் அப்படின்ற வே பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு தப்பான ரூட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இது காட்டுது. இந்த தப்பான ரூட்டில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யுஎஸ்எஸ்ஆருடைய ரெஸ்ட்ரிக்டட் ஏர்ஸ்பேஸ் உள்ளே நுழையிறாங்க. அதாவது யாருமே வந்து பெர்மிஷன் இல்லாமல் இந்த இடத்துல நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி யுஎஸ்எஸ்ஆர் ரூல் போட்டு வச்சுருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்து அந்த ஏர்லைன்ஸ் நுழையுது. கம்சாட்கா பெனின்சுலா அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி KAL-007 பறந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் நிறைய ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது யுஎஸ்எஸ்ஆருக்கு. அதனால் அவங்களுடைய மிலிட்ரி ரேடாரில் இந்த ஃப்ளைட் வந்து இப்போது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து வேறு எந்த ஃப்ளைட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்பை பிளேனாக இருக்குமோ, உளவு பார்க்குறதுக்காக அமெரிக்கன்ஸ் அனுப்பிய பிளேனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இந்த யுஎஸ்எஸ்ஆர் பீப்புளுக்கு. உடனே வந்து 5 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணி இந்த ஃப்ளைட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. 32 நிமிஷம் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸும் வந்து நம்ம இந்த கொரியன் ஏரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆருடைய ரெஸ்ட்ரிக்டட் ஏர்ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸில் அந்த ஃப்ளைட் வந்துடுது. ஆனாலுமே அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2வது முறையாக வந்து மறுபடியும் யுஎஸ்எஸ்ஆருடைய ஏர்ஸ்பேஸில் வந்து நுழையுது KAL-007. சாக்கலின் ஐலாண்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே KAL-007 நுழையுது. ஜென்ரல் ஆசிப்போவிச் அப்படின்றவர் தான் மெயினாக வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. வார்னிங் ஷாட்ஸ் அப்படின்ற சில கன்ஷாட்ஸை வந்து ஃபயர் பண்ணுறாரு. லைட்ஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இண்டிகேட் பண்ணுறாரு. ஆனால் KAL-007 கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால அந்த ஃப்ளைட்டை ஷூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஜென்ரல் ஆசிப்போவிச் 2 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணுறாரு ஃப்ளைட்லேருந்து. KAL-007 பேக் சைடில் வந்து மொதல் மிசைல் வந்து வெடிக்குது. மேஜராக இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அந்த எக்ஸ்ப்ளோஷனில் டேமேஜ் ஆகிடுது. 12 நிமிஷம் போராடுறாங்க ரெண்டு பைலட்ஸுமே. ஆனால் அதுக்கு மேலே ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. 35,000 அடியிலேருந்து மோன்ரோன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் போய்
கடலில் விழுந்துருது KAL 007. அந்த ஃப்ளைட்டில் இருந்த 269 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஜெனரல் ஓசிப்போவிச் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடுறாரு. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் மொத்தமே வந்து 4 டெட் பாடி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க இந்த சோவியத் யூனியன் ஆட்கள். ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ், ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன்ஸ் மூணு பேருமே சேர்ந்து ஃப்ளைட்டுடைய பிளாக் பாக்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியே வந்து யுஎஸ்எஸ்ஆர் வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. 1991 யுஎஸ்எஸ்ஆர் வந்து பல கண்ட்ரிகளாக உடையுது. அதுக்கப்புறம் போரிஸ் எல்சின் அப்படின்றவர் வந்து ரஷ்யாவுடைய பிரசிடெண்டாக பதவி ஏற்கிறாரு. அப்போ தான் அந்த பிளாக் பாக்ஸை சவுத் கொரியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது என்னென்னா இந்த பிளாக் பாக்ஸ் பற்றி தான். எல்லாருமே வந்து இதை பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரே ஒரு பாக்ஸ் கிடையாது. இதுக்குள்ளே வந்து ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR அப்படின்னு சொல்லுவாங்க. காக்பிட்டுக்கு உள்ள பைலட்ஸ் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த CVR. அதே மாதிரி அந்த செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா FDR, ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ளைட்டோட ஆல்டிடியூட் எப்போது வந்து மாறுச்சு, ஃப்ளைட்டில் எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் இருந்தது, எப்போ எந்த ஆல்டிடியூட்டில் பறந்துக்கிட்டு இருந்தது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே FDR ரெக்கார்ட் பண்ணும். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து தான் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேஜர் இன்வெஸ்டிகேஷனில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டம்மை தப்பாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுனால தான் வந்துட்டு ரஷ்யன் ஏர் ஸ்பேஸில் போச்சு, அதனால தான் வந்து அவங்க ஷூட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபைனலாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஓசிப்போவிச், அது ஒரு ஸ்பை பிளேன் தான், நான் எவ்வளவோ வார்னிங்ஸ்லாம் கொடுத்தேன் ஆனாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை, அதனால தான் ஷூட் டவுன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் சவுத் கொரியன் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது எந்த வார்னிங்குமே கொடுக்காமல் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கொரியன் ஏர்லைன்ஸ் வந்து கொரியன் ஏர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிடுறாங்க. அவங்களுடைய ஃப்ளைட்டோட கலர்ஸ்லாம் கூட மாற்றி ப்ளூ கலருக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் ரெண்டு மெமோரியல்ஸ் இருக்குது இந்த இன்சிடெண்ட்டை நினைவுபடுத்துறதுக்காக. KAL 007 பின்னாடியே 15 டிஃப்ரென்ஸில் KAL 015 அப்படின்ற இன்னொரு ஃப்ளைட்டும் அன்றைக்கி பறந்துக்கிட்டே இருந்திருக்கு. ரெண்டு பேருமே வந்துட்டு ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமா பேசிக்கிறாங்க. அப்போ 007 பைலட் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து ஹெட்வின் இருக்குது, அதாவது ஃப்ளைட்டோடைய ஃப்ரண்ட்டில் வந்து காற்று எங்களை தள்ளுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 015 ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெய்ல் விண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃப்ளைட்டுடைய பின்பக்கத்துலேருந்து வந்து காற்று எங்களை தள்ளுது அப்படின்னு சொல்கிறாரு. 15 மட்டுமே வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ரெண்டு ஃப்ளைட்டில் விண்ட் டைரக்ஷன் இப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டம் கரெக்டாக பார்த்து ரீப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 269 பேர் இறந்தே போயிருக்க மாட்டாங்க. எந்த டிசாஸ்டருமே ஒரு தனி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பல ஈவெண்ட்ஸ் தனித்தனியாக நடந்து கடைசியாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் அது டிசாஸ்டராக மாறுது. அதே மாதிரி தான் September 1, 1983 நடந்த இந்த கொரியன் ஏர் டிசாஸ்டர். இந்த ஃபேக்சுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் டியூன்ட் டில் நவ். சி யூ சூன். பை பை.